ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, முட்டை பர்கர் செய்ய போறேங்க. அதுக்கு தேவையான பொருள் இந்த மாதிரி பண்ணு வாங்கி நான் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. சாதாரணமாக எல்லா கடையிலையும் கிடைக்குங்க. இதை வாங்கி நான் கத்தியில் வந்து ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்காங்க, ரெண்டு தக்காளி, இங்கே வந்து மல்லித்தலை, இங்கே வந்து பச்சை குடமிளகா. முட்டை வந்து நாலு வச்சுருக்கேங்க. இங்கே சீஸ் வந்து ரெண்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் வச்சுருக்கேங்க. அது கொட்டிடுச்சு, அதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு முட்டையை உடச்சிக்கலாங்க. நாலு முட்டை வச்சுருக்கேன். இப்போ நாலு முட்டை வந்து உடச்சாச்சுங்க. இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துடலாம். பொடி பொடியாக வச்சுருக்கேன் வெங்காயத்தை நறுக்கி. இப்போ வந்து மிளகா, குடமிளகாங்க, பச்சை மிளகா வேணாம், ஏன்னா அது கடித்து சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால் வந்து குடமிளகா இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா மிளகாத்தூளே போதும். இப்போ தக்காளி சேர்த்துருக்கேன். இது வந்து கொத்தமல்லி கடைசியாக போட்டுக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாத்தூளும் தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. காரம் நம்ம எவ்வளோ சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே கொட்டிடுச்சு, அதையும் சேர்த்துட்றேன். எல்லாத்தையும் சேர்த்தாச்சுங்க. இப்போ கலக்கிக்கலாம். வந்து மல்லித்தலையும் சேர்த்துடலாங்க. லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஏன்னு கேட்டால் பச்சையாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இந்த பண்ணையை எடுத்து வச்சிடலாங்க. எள்ளு இருந்துச்சுன்னா இது மேலே அப்படியே லைட்டாக தூவிடுங்க, நல்லா வந்து பிடிச்சிக்கும், நல்லா டிசைனாக இருக்கும், பார்க்க சூப்பராக இருக்கும். வெள்ளை கலர் எள்ளுங்க, லைட்டாக எப்படி பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ இதை எடுத்துடலாம். பண்ணு வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். கலக்கி வச்சுருக்கேன் முட்டையை வந்து. இப்போ தவாவில் ஊற்றிடலாம். இப்போ நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ திருப்பி போட்டாச்சு, நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ஆர்ப்பாக இருக்கிறத வந்து பண்ணுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வச்சு கட் பண்ண போகிறோம். இப்போ சைடில் உள்ளதை அதை சாப்பிட்டுக்கலாங்க. தனியாக மண்ணை இப்படி திருப்பி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தக்காளி சாசு இருக்குதுங்க, லைட்டாக மேலே தடவிடலாம். இது நல்லா ருசியாக இருக்கும், அதனால நான் வைக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம ஆம்லெட்டு வந்து இது மேலே வச்சிடலாங்க. இப்போ ஆம்லெட் வச்சுருக்கேங்க. இதுக்கு மேலே சீஸ் வச்சிடலாங்க. அதுக்கு மேலே நறுக்கி வச்சுருந்த குடமிளகா, இதில் வந்து கொஞ்சமாக கேரட்டு சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கிறேன். பார்க்க நல்லா இருக்குது, ரொம்ப ஹெல்த்தானதும் கூட. லைட்டாக தக்காளி சாசை வச்சு தடவிட்டு கப்புன்னு வச்சு மூடிடலாங்க. இப்போ அதே மாதிரி இன்னொரு பர்கருக்கு ஆம்லெட்டை வந்து மேலே வைக்கிறோம். சுவையான பர்கர் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்புவாங்க, ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்லேயும். ரொம்ப சிம்பிளான பொருள் தாங்க, நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி கருத்துக்கள் எனக்கு தவறாமல் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.